ஹலோ கோய்ஸ், இது நம்மளோட புது சேனல். இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ நம்ம மொபைலோட பட்டன் நல்ல டிப்ஸ் தான். அதாவது இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஆட்ஸ் எப்படி பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, நம்ம கேம் விளையாடும்போது ஆட்ஸ் எப்படி பிளாக் பண்ணுறது. இப்போ இதே நம்ம கேம் விளையாடும்போது நச்சு நச்சுன்ட்டு ஆட்ஸாக வரும், அதை எப்படி பிளாக் பண்ணுவோம்னா, ஏர்ப்ளைன் மூடு போட்டு நெட் இல்லாத கேம் விளையாடுறீங்கன்னா ஏர்ப்ளைன் மூடு போட்டு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நெட்டை ஆன் பண்ணாட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த ஆட்ஸும் வராது. இது யாருக்குமே தெரியாது சீக்ரெட். ஃபஸ்ட் சீக்ரெட் இதுதான். செகண்ட் சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் ஃபோன் பேசும்போது யாராவது ஃபோன் அடித்தாங்கன்னா நீங்கள் மீட்டிங்லேயே எங்கே இருக்கீங்கன்னா இப்போ வந்து உங்களால் இது பண்ண முடியும். நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணாமலே நம்ம மெசேஜ் அனுப்பி நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். லைக் அதுக்கு எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ஃபோனை டச் பண்ணுங்கள். ஃபோனை டச் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக உள்ளே வந்து ரெஸ்பாண்ட் வித் டெஸ்ட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே சாரி ஐஎம் இன் மீட்டிங் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது டச் அது வந்து ஏதோ அது எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது உங்கள் டெஸ்ட்லேயே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். நீங்கள் யார்கிட்டையாச்சும் உங்கள் ஃபோனை கொடுத்து என் ஃப்ரெண்டுகிட்ட நீ கொஞ்ச நாள் ஃபோன் வச்சுக்கோ நான் கொஞ்ச நாள் ஃபோன் வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக்கு அதான் இப்போ சொல்ல போகிறோம். அதான் நம்மளோட த்ரீ இப்போ கேளுங்க. அது அது என்னென்னா, நீங்கள் நேராக போயிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா எதுக்குன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு யூசர் யூசரில் கெஸ்ட்டு வர நம்ம பேர் எழுதியிருக்கோம், அதை அந்த கெஸ்ட்டு டச் பண்ணி அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு புது ஃபோனை தான் கையில் போகும். அப்புறம் அவங்க யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மகிட்ட தரும்போது நம்ம வந்து அதை மாற்றி நம்ம ஃபோன் நம்ம பேரில் வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது இதை விட பெஸ்ட்டு அவ்வளோதான். இந்த சீக்ரெட் என்னென்னா, வேறு யாருக்கும் இல்லை, ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஆளுக்கு மட்டும்தான். இது வந்து சிக்ஸ்த்து சீக்ரெட். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களால அவுட் கோயிங் லாஸ்ட்டாக யார்கிட்ட ஃபோன் பேசுனீங்களோ அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ஃபோன் அடிக்கணும்னா */31/ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் நீங்களே ஈஸியாகவே இதுக்கு முன்னாடி கால் பண்ணால் தான் ஈஸியாக கால் பண்ணிடலாம். இது ஐஃபோனோட கோட் ட்ரிக். இந்த ட்ரிக் பேர் என்ன, நீங்கள் எங்கேயாச்சும் திருவிழாவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அங்கேச்சும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, வீடியோவும் எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் அட் அ டைமில். அப்படின்னா நீங்கள் வீடியோ பட்டனுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஃபோட்டோ பட்டன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவும் எடுக்கலாம், அதுவும் வீடியோவும் ரன்னிங்கில் இருக்கும் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போது பார்க்க போகிறது ஆறாவது ட்ரிக். அதாவது இப்போ நீங்கள் மொபைலையும் கீபோர்டையும் ஒன்றா வச்சு பார்க்க முடியுமா, முடியாது. ஆனால் நீங்கள் டைப் சி போட்டு இந்த போட்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுறத வச்சு அடுத்தது பார்க்கலாமா. ஆனால் அதே மாதிரி தான் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, உங்களால் மவுஸையும் மொபைல் ஃபோனையும் ஒன்றாக யூஸ் பண்ண முடியும். அதாவது அதே தான் டைப் சி கேபிள் வச்சு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் மொபைலோட பாஸ்வேர்டு உங்களோட இந்த டைமோட மேட்ச் ஆக முடியுமா. அப்போ உங்களோட எப்பவும் பாஸ்வேர்டு மாற்றணுமே இங்குவீங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்று பண்ண வேண்டாம், அதுக்கு ஆப் இருக்குது. உங்களோட இந்த ஏற்கனவே உள்ள டைம் இப்போ என்ன டைமோ அந்த டைமை உங்களோட பாஸ்வேர்டு. இப்போ 12:03 நீங்கள் 12:03 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஓப்பன் ஆகிடும். இது எது 11:00 நீங்கள் 12:03 அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகாது. இதான் நம்மளோட பாஸ்வேர்டு. லாஸ்ட்டு டாட்டா பாபாய் சிவட் டாட்டா பாபாய். இனிமேல் நாளைக்கு பார்க்குறேன். என் பேர் ரிஷிகேஷ். நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ முடிச்சிடுவோம்.